அன்புமிகு அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து புல்வநாயகி அம்மன் கோவிலுடைய தேரோட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து புல்வநாயகி அம்மன் திருக்கோவிலுடைய முகப்பு தோற்றத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வந்து இது நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயில் நம்ம வந்து இப்போ மிக அழகாக இருக்கிறது. இதை கடந்து நம்ம இதுக்கு கோவிலினுடைய முன்புறம் வந்து திருக்குளமானது காட்சியளிக்கிறது. இந்த திருக்குளத்தினுடைய பெயர் வஜ்ர தீர்த்தம் எனப்படும். இந்த வஜ்ர தீர்த்தத்தில் நீராடி அம்பாளின் முன் நாம் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுவதாக ஐதீகம். இந்த வஜ்ர தீர்த்தத்தை கடந்து நாம் கோவிலின் உள்ளே நுழையும் பொழுது நமக்கு இரண்டு சிற்பங்கள் காட்சியளிக்கின்றன. அதாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சுதை சிற்பங்களாக உள்ளது. இந்த ரெண்டு சுதை சிற்பங்களுமே வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு ஆண் சுதை சிற்பமாகவும் இதனுடைய அடுத்த பக்கமானது ஒரு பெண் சுதை சிற்பமும் காட்சியளிக்கிறது. இரண்டு சிற்பங்களுமே கையில் வாளுடன் காட்சியளிக்கிறது. அதாவது அம்பிகையை வந்து காவல் காப்பவர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள். இதை கடந்து நாம் உள்ளே செல்லும் பொழுது நமக்கு கோவிலுடைய கொடிமரம் காட்சியளிக்கிறது. இந்த கோவிலினுடைய கொடிமரத்திற்கு ஒரு சிறப்பு உள்ளது. அதாவது வஜ்ர தீர்த்தத்தில் நாம் நீராடி அதன் பின் இந்த கொடிமரத்தை நாம் கட்டி அணைத்து கொண்டு அம்பாள் முன் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுவதாக ஐதீகம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது கோவிலுடைய அர்ச்சகர்கள். கோவிலுடைய அர்ச்சகர்கள் இந்த திருவிழாவிற்கு வந்திருக்கும் பக்தர்கள் கொண்டு வரும் அர்ச்சனை பொருட்களை எடுத்து செல்கிறார்கள். அவர்கள் அம்பாள் முன் வைத்து அம்பாளிடம் ஆராதனை மேற்கொள்கிறார்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு புல்வநாயகி அம்மன். இந்த அம்மனுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கிறது. அதாவது முன்பொரு காலத்தில் வந்து அசுரன் வந்து மக்களை துன்புறுத்திய பொழுது அம்பாளானவள் பூமியில் அவதரித்து அவனுடன் சண்டை மேற்கொண்டாள். அப்பொழுது அசுரன் பல்வேறு வடிவங்களை மேற்கொள்ளும் பொழுது அம்பாளும் பல்வேறு வடிவங்களை மேற்கொண்டு அவனிடம் சண்டையிடுகிறாள். சண்டை கடுமையாக நடக்கிறது. அப்பொழுது அசுரனானவன் புல் வடிவம் இருக்க அம்பாளானவள் மான் வடிவம் எடுத்து அவனை அழித்து விடுகிறாள். ஆனால் இந்த மானை கண்ட கிராம மக்கள் அந்த மானை விரட்டி பிடிக்க நினைக்கிறார்கள். மானோ ஓடிவிடுகிறது. ஓடிவிட்ட மான் மண்ணில் ஒரு இடத்தில் மறைந்து விடுகிறது. பின்பு ஒரு சமயத்தில் விவசாயிகள் அந்த நிலத்தை உழவு செய்த பொழுது ஒரு ஐம்பொன் சிலை கிடைக்கிறது. அந்த ஐம்பொன் சிலையை எடுத்து அம்பாளாக புல்வநாயகி என்று பெயரிட்டு அவர்கள் வணங்க தொடங்கினார்கள். புல்வா என்றால் தமிழில் மான் என்று பொருள். அந்த அம்மனுக்கு புல்வநாயகி என்ற பெயர் அவர்கள் சூட்டி வணங்க தொடங்கியுள்ளனர். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது கோவிலுடைய உட்புற தோற்றம். கோவிலில் மிக அழகான முறையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது தங்க நிறத்திலான அம்பாளனுடைய கோபுரமானது நமக்கு காட்சியளிக்கிறது. இந்த கோவிலினுடைய தேரோட்ட நிகழ்ச்சிக்காக நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். இந்த தேரோட்ட நிகழ்ச்சியை பதிவு செய்து உங்களுக்காக வழங்குவதற்காக இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இத்திருக்கோவிலானது பாகினேரி என்ற கிராமத்தில் உள்ளது. அதாவது இந்த பாகினேரி என்ற கிராமம் காளையார் கோவில் வட்டத்திலும் சிவகங்கை மாவட்டத்திலும் அமைந்துள்ளது. சிவகங்கையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலும் திருப்பத்தூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலும், அதாவது சரியாக திருப்பத்தூர் டு சிவகங்கை என்ற வழியில் 25 கிலோமீட்டர் மத்தியில் இந்த பாகனேர் என்ற கிராமம் அமைந்துள்ளது. அந்த பாகனேர் என்ற கிராமத்தில் தான் புல்வநாயகி அம்மன் குடிகொண்டுள்ளார். இந்த புல்வநாயகி அம்மனுடைய தேரோட்ட நிகழ்ச்சிக்காக நாம் இப்போது வந்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புல்வநாயகி அம்மனுடைய தேரானது நமக்கு அழகாக காட்சியளிக்கிறது. மேலே கட்டுத்தேர் எனப்படும் அந்த அடித்தளமானது நிரந்தரமாக உள்ள பகுதியின் மேல் அமைக்கப்பட்டுள்ள வண்ணமயமான ஒரு தேரைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த தேருக்கு துணை தேராக முன் செல்லக்கூடிய தேராக நமக்கு விநாயக பெருமானுடைய தேரானது காட்சியளிக்கிறது. இப்போது இரண்டு தேர்களும் மிக சிறந்த முறையில் அலங்காரம் செய்யப்பட்டு இவை தேரோட்ட நிகழ்ச்சிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர் முன்புறம் உள்ள வடத்தை காண்கிறோம். இந்த வடமானது மற்ற கோவிலின் வடங்களைப் போல் அல்லாமல் இவை ஒரு சிறப்பான ஒரு விழுதுகளால், அதாவது ஒரு வேர் போன்ற கொடிவேர் என்ற ஒரு வேர் போன்ற அமைப்பினுடைய முறையில் இவை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வேர்களை பக்தர்கள் அனைவரும் தொட்டி வணங்கி செல்கின்றனர். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த ராஜகோபுரத்தையும் இந்த தேரையும் அதன் முன் செல்லக்கூடிய விநாயகப் பெருமானுடைய தேரையும் நாம் காண்கிறோம்.
கிராமத்திற்கு சொந்தமான திருக்கோவிலாகும். அதனால் ஒவ்வொரு கிராமத்தினரும் தங்களுடைய உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அவர்கள் ஊருக்கே உரிய அந்த அழகு விநாயகர் தேரானது அம்பாளின் தேருக்கு முன்னதாக இப்பொழுது பக்தர்கள் அனைவராலும் வடம் பிடித்து இழுத்து வரும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் மிகுந்த பக்தி பரவசத்துடன் விநாயகர் தேருக்கு முன்பாக அவர்கள் ஆர்ப்பரித்து வரும் காட்சியை நாம் காண்கிறோம். பக்தர்கள் அனைவராலும் வடம் பிடித்து இழுத்து வரும் காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் மிகுந்த பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி பராசக்தி என்று விண்ணை விளக்கும் வகையில் கூவுகின்ற காட்சியை காண்கிறோம். அணுவும் நீயே, அண்டமும் நீயே, விண்ணும் நீயே, மண்ணும் நீயே, அம்மா தாயே பராசக்தி அனைத்துமான அம்பா பராசக்தி புல்வநாயகி அம்பாள் தேரில் அமர்ந்து மிக அழகாக பவனி வந்து கொண்டிருக்கிறாள். தேர் திருவிழாவானது எதற்காக நடைபெறுகிறது என்றால் ஐந்தொழிலில் கடைசி தொழிலாகிய அழித்தல் என்ற தொழிலை குறிப்பதாக தேர் திருவிழாவானது நடைபெறுகிறது. அம்மா புல்வநாயகி அம்மாள் நமது அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து தீமைகளையும் அழித்து நம்மை காப்பதற்காக இவ்வாறு தேரில் அமர்ந்து பவனி வரும் காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக புல்வநாயகி அம்மனின் தேர் திருவிழாவானது மிகுந்த கோலாகலத்துடனும் அமைதியான முறையிலும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுபோன்று மேலும் சில ஆன்மீக நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து வழங்க இருக்கிறோம். அதற்கு எங்களுடன் இணைந்து இருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து எங்களை சப்போர்ட் செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.